Hello guys, in this video, we will motorized stadium. So, we will do a Beyblade loot unboxing. We will do a link to the link. That is part 2 video. Part 1 video is the Beyblade loot from Japan. That is part 2 video. We will do Sunday unboxing. That is the stadium. We will do a moon stadium. We will do a unique and different stadium. We will do a custom stadium. So, this stadium is one of the best stadiums. This is the gimmick. Level. என் கையில இருந்த கருப்பு கலர் பொருள் பாத்தீங்களா இது வந்து ஒரு மோட்டார் இருக்க ஒரு பொருள்ங்க இதுக்குள்ள மோட்டார் வச்சிருப்பாங்க சோ இந்த ஒரு பொருளை நம்ம ஸ்டேடியத்துக்கு அடியில் இப்படி ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த ஸ்டேடியம் மோட்டார் ஸ்டேடியமா மாறுது இதல பேட்டில் பண்றதுக்கு செமவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் சோ இத நம்ம வர்க் பண்ண வச்சு எப்படி இருக்குது அப்படிங்கறத பாத்துறலாம் ஜப்பான்ல இருந்து வந்திருக்கு வேலை செய்யுமாங்களே தெரியல இந்த பேட்டரி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க பாத்தீங்களா ஓடுதுடா பேட்டரி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் போட்டு பார்த்து வேலை செய்யறங்கற பாத்துறலாம் டைரக்ட் ஸ்டுடி வீடியோக்குள்ள போயிரவும் லேட் ரிப் ஆதி காலத்து மொபைல் போன் மாதிரி இருக்கு பாத்தீங்களா காதுல வச்சு பேசுற மாதிரி அப்படிதான் இருக்குது சோ கைஸ் ஃபர்ஸ்ட் இப்ப நாம பண்ண போறது முதல்ல பேட்டரி போட்டு வேலை செய்யறா அப்படிங்கற கன்ஃபார்ம் பண்ணா தான் நமக்கு பாக்கி இருக்க விஷயங்கள் வந்து நடக்கும் சோ ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து ஓபன் பண்ணி இது வேலை செய்யறா இல்லையா அப்படிங்கறத டெஸ்ட் பண்ணி பாப்போம் சோ கழட்டிட்டு இருக்கோம் பேட்டரி போடுவோமாங்க So, battery is guys. On off switch. On papa. Guys, okay, something is well, say it. So, you can see this. இத மாத்திட்டீங்கன்னா மொத்தமா சுத்தும் பாத்தீங்களா எல்லா கலர் ஃபுல்லா சுத்துதா உண்மையிலே வேற மாதிரி அதாவது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஸ்டேடியம் தெரியுமா உங்களுக்கு இது ரெவல்யூஷன் சீரிஸ்ல ரிலீஸ் பண்ண ஸ்டேடியம் ரெவல்யூஷன் சீரிஸ்ங்கும் போது நான் வந்து அப்ப பிளஸ் ஒன்னோ பிளஸ் டூவோ படிச்சுட்டு தான் நினைக்கிறேன் அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்துருங்க 2016-17 என்னமோ வந்த ஸ்டேடியம் இது ஆனா இப்பயும் வேலை செய்யுது பாத்தீங்களா உண்மையிலே இத்தனை வருஷம் ஆயிடுச்சு உண்மையிலே என்ன சொல்றது நல்லா தான் இருக்குது அண்ட் இந்த ஸ்டேடியத்துல பேட்டில் பண்ணது செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் செம கண்டென்ட் இருக்குது இந்த வாரம் ஸோ மாட்டிடுவோம் டைட் பண்ணியாச்சு இனி ஸ்டேடியத்துல இதை எப்படி ஃபிட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து இதை அடியில கூடி சொருகிறதான்னு பாத்துக்கிட்டு இருந்தேன் இந்த மாதிரிலாம் சொருகி பார்த்தேன் பட் உள்ள போக மாட்டேன்ருச்சு ஏன்னா உங்களுக்கே தெரியும் இது உள்ள போகல அதுக்கப்புறமா ரொம்ப நேரம் போராடினதுக்கப்புறம் தான் இதோட ஐடியாவே தெரிஞ்சு ஏன்னா இதை வந்து இப்படி சொருகணும் பாத்தீங்களா இப்படி சொருகி இந்த மாதிரி வச்சிடணும் இந்த வெள்ளையை எடுத்துருவோம் இப்படி சொருகி இப்படி வச்சுட்டு அப்படியே இந்த சுவிட்ச் இங்கக்குள்ளே வருங்க சாரி இங்கக்குள்ளே இல்லை எனக்கு ஒரு மேலே யூட்டன் போடணும் இந்த இடத்துல வரும் இப்படி சுவிட்சு கார்டு அந்த ஒரு இடமும் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் நமக்கு பேட்டில் பண்ணுறதுக்கும் இதுக்கும் எந்த பிரச்சனையும் வராது சூப்பராக இருக்கும் ஆன் பண்ணணும்னா ஆன் பண்ணிடலாம் ஆஃப் ஆனால் ஆஃப் ஆயிடுச்சு ஸோ இப்போ நம்ம வேறு ஒன்றும் மன தேவையில்ல இந்த கேஜ் அப்படி மாட்டிடலாம் ஸோ கேஜை மாட்டியாச்சு இந்த கிளிப்பு போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ நம்ம இப்போ கிளிப்பு போடுமா வேணாமா இப்போ கிளிப்பு தேவையில்லை நினைக்கிறேன் இருந்தாலும் ஒரு பேருக்கு ஒரு ரெண்டு கிளிப்பை போட்டுடலாம் அதுக்கப்புறமா இந்த சைடு மாற்றிடலாம் ஸோ கிளிப்பை போட்டாச்சு கைஸ் உண்மையில் வேற மாதிரி இருக்குது ஸ்டேடியமும் சூப்பர் தான் ஸோ இந்த ஸ்டேடியம் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இது வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா நம்ம ஸ்ட்ரைக் குவாலிட்டி இருக்குது பார்த்தீங்களா இந்த ஸ்ட்ரைக் குவாலிட்டிக்கு இது கடையில் மேக்னெட் இருக்கும் அப்படிங்கிறது தெரியும் இது அனிமி சீரியஸில் கூட காமிச்சிருப்பாங்க இந்த ஸ்ட்ரைக் குவாலிட்டிக்கு இப்படி வச்சுட்டோம் வச்சுக்கோங்களேன் ஆட்டோமேட்டிக்காக சுத்த ஆரம்பிங்க ஒன்றுமே பண்ண தேவையில்ல மேக்னெட் இருக்கனால இது இரும்பு ஸோ அதில் வந்து ஸ்டிக் பண்ணி ஒட்டி நின்றுக்கிறோம் இப்படி சுத்தும் இந்த ஸ்ட்ரைக் குவாலிட்டிக்கு எங்கிட்டு போச்சுனாலுமே கரெக்டாக சென்டருக்கு வந்துடும் லைக் இப்போ நம்ம லான்ச் பண்ணுறோம் ஒட்டி நின்றுச்சு பார்த்தீங்களா மேக்னெட் இருக்கனால ஒட்டி நின்றுக்கிறோம் ஸோ இதோட காம்படிஷன் என்னன்னா அதாவது பேட்டில் எப்படி இருக்கும்னா பல பேப்ளேட்ஸை விட்டு இதை டிஃபீட் பண்ணணும் அதை டிஃபீட் பண்ணுறானா பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் கேள்வியாகும் டைரக்டா பேப்ளேட்ஸோட ஒரு டிஃபரெண்டான ஒரு பவரை நம்மளால பார்க்க முடியும்
ஸோ இதை நம்ம மறுபடியும் அப்படியே எடுத்துட்டு அப்படியே ஓப்பன் பண்ணிடுவோம். ஓகே, மறுபடியும் இதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஓகே, வச்சாச்சு. கொஞ்சம் தூசியாக இருக்குங்க, கரெக்டாக இருக்குல்ல? ஓகே, கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இதை இப்படி ஆன் பண்ணி விட்டோம். ஸோ இப்போ நம்ம இதை ஆன் பண்ணி விட்டோம்னா பேபேஜோட அன்பிரடிக்டபிளான மூமெண்ட்டு, ரொம்ப விகரசான பவரை இதில் நம்மளால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். எப்படின்னா பாருங்கள், நீங்களே பாருங்கள், அதில் வரும்போது பாருங்கள் என்ன ஸ்பீட் பார்த்தீங்களா, இப்படி தான் பேபேஜ் சுற்றுமா. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக்கை இதெல்லாம் கொடுக்க முடியும். அதுக்கு இந்த மாதிரி இருக்க இந்த ஒரு எல்லோ ஹோல்டர் யூஸ் பண்ணுறது சண்டை பொறுக்கு செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. பயன்படுத்துறது செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? சோ இந்த வீடியோ அவ்வளவுதான் முடிஞ்சு, இது ஒர்க் பண்ணுதா அப்படிங்கறத பார்த்து நல்லாவே வேலை செய்யுதுப்பா, எந்த பிரச்சனையும் இல்ல. புதுசா எப்படி வாங்கினா எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் இருக்கு, மெக்கானிசத்துல எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அண்ட் இந்த ஸ்டேடியம் வந்து ஸ்கிராச்சஸ் இருக்கு, அதை வந்து சொல்லிதான் ஆகணும். ஸ்கிராச்சஸ் லைட் லைட்டா இருக்கு, பட் அந்த அளவுக்கு பெரிய டிஃபெக்ட் எல்லாம் இல்லைங்க. லைட் லைட்டா ஸ்கிராச் இருக்கு, நல்லா பேட்டில் பண்ணியிருக்காங்க. பட் பிரச்சனைன்னு சொல்கிறதுக்கு இந்த ஸ்டேடியத்தில் வேறு எதுவுமே இல்லை. பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே புதுசாக பிராண்ட் நியூ மாதிரி இருக்குது. ஏன்னா சண்டை நடக்கிறது முன்னாடி தான் பின்னாடி சும்மா தானே இருக்க போகுது, அதனால தான். எனிவேஸ் கைஸ், அவள் தான் இந்த ஸ்டேடியம் உங்களுக்கு பிடிச்சா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நாளைக்கு நம்ம இந்த ஸ்டேடியத்தை வச்சு வகை வகையாக விதவிதமாக பேட்டில் போட போகிறோம். டிபியிலேருந்து மெட்டல் வரைக்கும் எடுத்து சண்டை போட போகிறோம். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ சி யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. திஸ் இஸ் கிராஃப்டட் பை டப்பா மண்டா. டாடா கைஸ்.